هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم والإيمان. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز பேசுவதற்கு பாஷைகளை கற்றுத்தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மாக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் வாழ்க்கை வழிமுறை என்ற கோட்பாட்டை காட்டி சென்ற உலகத்தின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து சென்ற, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழவிருக்கின்ற எல்லா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக எம்பவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் மௌஃபிரத்தும் என்றென்றும் உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய கடமையான ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவன் இல்லத்தில் வீற்றிருக்கும் கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு சொல்லியிருக்கின்றானோ அவைகளை எங்களது வாழ்க்கை செயல்கள் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளும்படியே இருக்கின்றானோ அவைகளை விட்டும் நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளும்படி, முதலில் அடியனாகிய எனக்கும் அடியாளாகிய உங்களுக்கும் தக்குவாவை உபதேசமாக போய்த்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சிறந்த படைப்பாக மனிதர்களை படைத்திருக்கின்றான். இந்த மனிதர்களில் புனிதர்கள் யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியின் பிரகாரம் ஒவ்வொரு செயல்களையும் செய்கின்றார்களோ அவர்கள் தான் மனிதர்களில் புனிதர்கள் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒரு சிறந்த சமுதாயம், இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற ஒரு சமுதாயம், இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதன்மைப்படுத்தப்பட்ட சமுதாயம், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அது நபியருடைய பாசை வளர்ந்த சஹாபாக்கள் தான். அந்த சஹாபாக்களை வெல்வதற்கு, அந்த சஹாபாக்களுக்கு சமனாக வருவதற்கு உலகம் அழிகின்றவர் எவருக்கும் தகுதி இல்லை, யாரும் வர முடியாது என்பதை அல்லாஹ் குர்ஆன் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸின் மூலமும் நம்ம சிந்திக்க முன்வைக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனின் சஹாபாக்களை பற்றி பேசும் என்ன சொல்லி காட்டுகின்றான், ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி காட்டுகின்றான். அந்த மக்களை, அந்த தோழர்களை, சஹாபாக்களை நான் புரிந்து கொண்டேன், அதே போன்று அவர்களும் என்னை புரிந்து கொண்டார்கள். சொல்வது யார்? படைத்தவன் உறுதிப்படுத்துகின்றான். அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பாசையில் வளர்ந்த அந்த மக்கள் என்னை புரிந்து கொண்டார்கள், நான் அவர்களை புரிந்து கொண்டேன். உறுதிப்படுத்துவது யார்? அல்லாஹ்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மக்களிலே சிறந்தவர்கள் எனது காலத்தில் வாழக்கூடிய இவர்கள். யாரை பற்றி பேசுகின்றார்கள்? சமகாலத்தில் வாழக்கூடிய தன்னோடு வாழக்கூடிய தோழர்களை நினைவுபடுத்துகின்றார்கள். உலகத்திலே சிறந்தவர்கள் என்னோடு வாழக்கூடிய இவர்கள் தான். அதற்கு அடுத்தது அவர்கள் அடுத்து வரக்கூடியவர்கள், அதற்கு அடுத்தது அவருக்கு அடுத்து வரக்கூடியவர்கள். ஹதீஸை பார்க்கின்றோமா இல்லையா? எனவே அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களுக்கு சமனாக இந்த உலகத்தில் எவருக்கு வர முடியாது? அதைத்தான் அல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அவர்கள் ஒரு கையளவு கொடுத்திருப்பார் அல்லவா, அதற்கு ஈடாக மாட்டாது. எவ்வளவு சிறப்புகள்! பத்ர் யுத்தம் சம்பந்தமாக பேசும் பொழுது பத்ரில் கலந்து கொண்டுள்ள அனைவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன. குர்ஆன் பேசுகின்றது. பையத்தில் இல்வானை பற்றி பேசும் பொழுது யார் அந்த மரத்துக்கு கீழாக பைய செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் புரிந்து கொண்டான். எத்தனை எத்தனை சிறப்புகள் சஹாபாக்களை பற்றி. இன்னொரு பக்கம் பார்ப்போம் என்று சொன்னால், அன்சாரிகளை நோவினை செய்யாதீர்கள், அன்சாரிகளை தவறாக நீங்கள் பேசாதீர்கள், என்னை நோகடித்ததற்கு சமன். எத்தனை அதிசயங்களை பார்க்கலாம். முஹாஜிர்களை பற்றி எத்தனை சிறப்புகளை நாங்கள் பார்க்கலாம். தனிப்பட்ட சஹாபாக்களை முதன்மைப்படுத்தி எத்தனை அதிசயங்களை பார்க்கலாம். ஒட்டுமொத்த செய்தியை பார்ப்போம் என்று சொன்னால், இந்த உலகம் அழிகின்றவர் எவருக்கு முடியாது அந்த இடத்துக்கு வருவதற்கு. காரணம் என்ன? அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் தன்னை அர்ப்பணித்தார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி. காலம் நேரம் இடம் பார்க்காமல் தன்னை அப்படியே அர்ப்பணித்தார்கள். உயிரை அர்ப்பணிக்க வேண்டுமா? துச்சமாக மதித்து உயிரை கொடுத்தார்கள். பொருளாதாரத்தை வாரி வழங்க வேண்டுமா? அற்பமாக நினைத்து வாரி வழங்கினார்கள். என்னென்ன விடயத்திற்கு தியாகம்? சரித்திரத்தை படித்து பாருங்கள். தியாகம் என்று சொன்னால் அங்கே தான் பதியப்பட்டிருக்கின்றது. தியாகம் என்று சொன்னால் அங்கே நாங்கள் பாடம் படிக்க வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் வறுமை கோட்டில் வாழ்ந்தாலும், இருப்பதற்கு இடமில்லை, உண்பதற்கு சரியான உணவு இல்லை, அப்படி இருந்தும் தன்னை அல்லாஹ்வுக்கான அர்ப்பணித்தான் சொன்னால், அதனால்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது, அந்த மக்களுக்கு ஈடுக்கோளாக, அந்த மக்களுக்கு சமனாக உலகத்தில் எவருக்கும் வர முடியாது. அன்புக்குரியவர்களே, ஓரிரு செய்திகளை எடுத்து பாருங்கள். உலகத்தில் முதல் முதல் செய்த தியாகம் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், பெண்மணி என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வலம் வருகின்றார்கள். மக்கா மாநகரை சுற்றி வருகின்றார்கள். அங்கு சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவருடைய கணவர் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் கடுமையான முறையில் சித்திரவதைப்படுத்தப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், பலகீனம். மக்கள் தொகை இல்லை, கொள்கை ஏற்றுக்கொண்டவர்கள், மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தோழர்கள், ஒன்றும் செய்ய முடியாது. எதிரிகளுடைய பலம், எதிரிய கை ஓங்கியிருந்த காலம். யாசிர் குடும்பத்தார்களே, பொறுமையாக இருங்கள். இதுதான் சொல்ல முடியும். யாசிர் குடும்பத்தார்களே, பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். பாருங்கள், கடுமையான முறையில் சித்திரவதை அடிக்கின்றார்கள், துன்புறுத்துகின்றார்கள், வேதனைப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் சான்றுகளில் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஈட்டியால் குத்தி கொலை செய்யக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். முடியுமா? முடியுமா? யோசிச்சு பாருங்க, யாருக்கு முடியும்? யாருக்கு முடியும்? உயிர் ஊசலாடுகின்றது. ஈமானை விடு, குத்தி விடுவோம், கொலை செய்து விடுவோம், பயமுறுத்துகின்ற செய்வார்கள், துணிவார்கள். இருந்தாலும் கூட கொண்ட கொள்கையிலிருந்து நாங்கள் பின்வாங்க மாட்டோம். நாங்கள் எதற்கும் தயார். குத்தி கொலை செய்கின்றாயா, எங்களை சித்திரவதைப்படுத்துகின்றாய், பரவாயில்லை, நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து நாங்கள் திரும்ப மாட்டோம், மீற மாட்டோம். உறுதியாக சொன்னார்கள். குத்தினான், கொலை செய்தான், உயிர் பிரிகின்றது. முடியுமா? யாருக்காவது? கணவர் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இரண்டு ஒட்டகத்தில் இரண்டு கால்களை கட்டப்பட்டு இரண்டு கூறுகளாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் கிழித்து ஷைதாக்கப்படுகிறார் சொன்னால் முடியுமா? முடியுமா? தியாகம் முடியுமா? முடியுமா? இதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த சமுதாயத்துக்கு ஈடாக, அந்த சமுதாயத்துக்கு நிகராக இந்த உலகத்தில் மறுமை அழிகின்ற வரை எவருக்கும் முடியாது.
அப்படியாகும் என்று சொன்னால் அங்குதான் நாங்கள் பாடம் படிக்க வேண்டும், அடிக்கடி படிக்க வேண்டும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த நம்மிடத்து இந்த மார்க்கத்தை தந்திருக்கின்றார்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். வீதி வீதியாக இழுத்து செல்லப்பட்டார்கள். சுதந்திரவான் என்று சொன்னாலே பிரச்சனை. ஒரு சுதந்திரவான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்று சொன்னாலே பிரச்சனை. ஒரு அடிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எப்படி இருக்கும் யோசிப்பாருங்கள். அது ஒரு கரு நிறைய அடிமை, ஒரு கருப்பர், அழகற்றவர், வீதி வீதியாக இழுத்து செல்லப்படுகின்றார். இளைஞருடைய கையில் ஒப்படைக்கப்படுகின்றது. தெரு தெருவாக வீதி வீதியாக இழுத்து அடித்து பயங்கரமான முறையில் சித்திரவதை. அஹத் அஹத்ன்னு சொன்னார்கள். தாங்க முடியவில்லை, இஸ்லாத்தை விடவில்லை, கொள்கை விடவில்லை, பின்வாங்கவில்லை. தியாகத்தை பாருங்கள். அஹத் அஹத். அல்லாஹ் ஒருவன், நீ என்ன எவ்வளவு சித்திரவதை செய்தாலும், என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும், வீதி வீதியாக சுடுமுனை இழுத்து சென்றாலும், அஹத் அஹத். அல்லாஹ் ஒருவன். பார்க்கின்றோமா இல்லையா? முடியுமா? தியாகத்தை பாருங்கள். அடிக்கடி படிக்க வேண்டும். அந்த சம்பவங்களை எல்லாம் அடிக்கடி படித்தால்தான் உள்ளத்தில், நமது உள்ளத்தில் ஒரு அளவுக்கு ஈமான் தொக்கி நிற்கும், அப்படி பிடித்து நிற்கும். அதை வைத்து நாங்கள் ஒரு அளவுக்கு அமல் செய்யக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு உருவாகும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரையை பொறுத்தவரை ஆரம்பத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்துக்காண்டி தியாகம் செய்தார்களோ, இஸ்லாத்துக்காண்டி தன்னை அர்ப்பணித்தார்களோ, கஷ்டப்பட்டு வளர்த்தெடுத்தார்களோ, அவர்களை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். அந்த நிலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணமாகின்றவரை இருக்கும். நாம் அடிக்கடி மறந்து விடுவோம். யாரெல்லாம் நமக்கு கை கொடுத்தார்களோ, யாரெல்லாம் நம்மை தூக்கி விட்டார்களோ, நாம் வளர்ந்ததற்கு பிறகு ஆரம்ப கர்த்தாக்கள் தேவையில்லை. அவருக்கெல்லாம் வயசு போயிருச்சு, அவருக்கெல்லாம் பழுத்துருச்சு தாடி. நாம் எல்லாம் இளைஞர்கள், துடிப்புள்ளவர்கள், அவர்கள்லாம் இருந்தா சரி வராது என்று சொல்லி நாங்கள் அப்படியே கலட்டி விடக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மார்க்கத்திற்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி, கொள்கைக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த அத்தனை பேர்களை அடிக்கடி நினைப்பார்கள். பத்தகு மக்கா, மக்கா வெற்றியின் பொழுது வருகின்றார்கள். மக்காவிற்குள் அல்லாஹ்வுடைய தூதரர்கள் படை சூழ, எதிரிகள் பயப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய அமைப்பை பாருங்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பயந்தார்கள், சஹாபாக்கள் பயந்தார்கள், வாழ முடியாது, மக்கமா நகரை விட்டு போகக்கூடிய காட்சி. அல்லாஹ் அப்படியே தலையீழாக ஆக்குகிறான். படை சூழ, புடை சூழ் அப்படியே வருகின்றார்கள். மக்கள் வெள்ளம் சஹாபாக்களை சூழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் வருகின்றார்கள். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் பயப்படுகின்றார்கள். முகமது என்ன செஞ்சிருவாரா, முகமது எங்களை கொலை செஞ்சிருவாரா, எங்களை என்ன செய்ய போகின்றார். இதற்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கஅபாவுக்கு அருகாமல் வருகின்றார்கள். வந்து அந்த கஅபாவுடைய சாவி எடுக்கின்றார்கள். அது ஒரு முக்கியமான பணி. பார்க்கின்றார்கள் யாரிடத்தில் ஒப்படைப்பது. எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் யாரிடத்தில் தரப்போகின்றார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைக்கின்றார்கள். பிலாலே, இந்தாங்க புடிங்க சாவிய, நீங்க தொடங்க, கண்ணியப்படுத்தக்கூடிய காட்சியை பாருங்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி யாரும் இல்லாத அந்த காலத்தில் ஒரு அடிமையாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றி பலவிதமான சித்திரவதைகள், அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணியப்படுத்தக்கூடிய அமைப்பை பாருங்கள். மறக்க மாட்டார்கள். அதற்காக வேண்டிதான் உலகம் அழிகின்ற வரை அந்த அதானுடைய சிந்தனை உலகம் எங்கும் ஒழித்துக் கொண்டிருக்க வேண்டும். முக்கியமான பணி, உலகத்தில் ஒரு சிறந்த பணி, அதான் சொல்லக்கூடிய பணி. யாரிடத்தில் ஒப்படைத்தார்கள்? அடிப்பட்ட, உதைப்பட்ட, சித்திரவதைப்பட்ட, இஸ்லாத்திற்கான தன்னை ஈர்ந்து கொடுத்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடிக்கடி நினைவுபடுத்த என்பதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். அதே போன்று பாருங்கள், ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது. வாய் தருக்க வந்து பிரிந்து செல்கின்றார்கள். இப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு செல்கின்றார்கள், உமர் அவர்களை வீட்டுக்கு செல்கின்றார்கள். உமர் அவர்களே, நான் தவறாக பேசிவிட்டேன், என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. இப்போது உமர் அவர்களுக்கு தாங்க முடியவில்லை, திரும்பாமல் சும்மா நின்று கொண்டிருக்கின்றார். கேட்டு கேட்டு பார்க்கின்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு பேசுவதை போன்று தெரியவில்லை, திரும்பி வருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், என்ன அபூபக்கர் சித்திக் அவர்களே, முகத்தில் சோர்ந்து போயிருக்கின்றீர்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கும் உமர் அவர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. வாய் தர்க்கம் முத்திரிச்சு நான் சில வார்த்தைகளை கடினமாக ஏசிவிட்டேன், மன்னிப்பு கேட்டேன். அவர் திரும்பாமல் இருக்கின்றார், என்னை பார்க்கிறார் இல்லை யா ரசூலல்லாஹ். கவலை சஹாபாக்களுடைய உள்ளத்தை பாருங்க. நம்ம எல்லாம் மாசக்கணக்கா வருஷக்கணக்கா பிரிஞ்சிருப்போம். சின்ன பிரச்சனையை காரணம் காட்டி பரம்பரை பரம்பரையாக, குடும்பம் குடும்பமாக, உறவு உறவாக
பிரிந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோமானால் சஹாபாக்கள் எப்படி வளர்க்கப்பட்டார் பாருங்கள். பிழை வரும், தவறு வரும், பிரச்சனை வரும், சிக்கல் வரும், அதை அடுத்தடுத்தாக உடனுக்குடன் நிவர்த்தி செய்யக்கூடிய காட்சி நாங்கள் ஹதீஸில் சான்றுகளில் பார்க்கலாம். அழைக்கின்றார்கள் இவர் யார் தெரியுமா? மக்கள் எல்லாம் என்னை வெறுத்த பொழுது, மக்கள் எல்லாம் என்னை வெறுத்த பொழுது, ஒதுக்கிய பொழுது இவர் தான் என்னை அழைத்தார். இந்த அபுபக்கர் தான் என்னை அழைத்தார். அவருடைய பொருளாதாரத்தை வாரி வாரி வழங்கினார். இந்த தோழரையா நீங்க வெறுக்கிறீங்க? இந்த தோழரையா நீங்க புறக்கணிக்கிறீங்க? அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உமர் அவர்களை ஏசாதீர்கள், என் மீதுதான் பிழை என்று சொல்லக்கூடிய காட்சியை சான்றுகளில் பார்க்கிறோம் என்று சொன்னால் பலச ரசூலல்லாஹ் மறக்க மாட்டாங்க. அபுபக்கர் அவர்கள் செய்த தியாகங்கள், அன்று யாரும் இல்லாத நேரத்தில், மக்கள் எல்லாம் ஒதுக்கிய நேரத்தில், மக்கள் எல்லாம் புறக்கணித்த நேரத்தில் எதை எதை கொடுக்க வேண்டும் அடி வாங்கினார்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்பு அவர்களுக்கான பொருளாதாரத்தை வாரி வழங்கி அந்த அளவுக்கு தியாகம் செய்தவரை கடைசி வரை. அதனால தான் அடிக்கடி எதற்கெடுத்தாலும் நானும் அபுபக்கரும், நானும் அபுபக்கரும், நானும் அபுபக்கரும். ஹதீஸை படித்து பாருங்கள். அதிகமான சந்தர்ப்பங்களில் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடிக்கடி முக்கியத்துவம் கொடுப்பார்கள், மறக்க மாட்டார்கள். அதே போல தான் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் செய்த தியாகத்தையும் அடிக்கடி நினைப்பார்கள். வீட்டில் ஏதாவது சமைத்தால் அதிலிருந்து கொஞ்சம் சமையலை உணவை எடுத்து தோழிகளுக்கு அனுப்புவார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவருடைய தோழிகளுக்கு என்ன யார சொல்லலாம் இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு கேட்பாங்க, இன்னும் அந்த கிழவி நினைச்சுட்டு இருக்கீங்க, மௌத்தா போன அந்த பெண்ணை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆயிஷாவே யார் தெரியுமா அந்த கதீஜா? ஆயிஷாவே அந்த கதீஜா யார் தெரியுமா? மக்கள் எல்லாம் என்னை ஒதுக்கிய நேரத்தில், நான் பதறி ஓடி வந்த நேரத்தில், நான் தன்னந்தனியா இருக்கக்கூடிய நேரத்தில் மனைவியாக இருந்து ஆறுதல் வார்த்தை சொல்லி அணைத்தாள். அவருடைய சொத்துக்களை அப்படி எனக்கு வாரி வழங்கினாள். அந்த கதீஜா செய்த தியாகத்துக்கு பெண்கள் யாரும் வர முடியாது என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும் என்று சொன்னால் மறக்க மாட்டார்கள், அடிக்கடி நினைப்பார்கள். நிறைய சான்றுகளை பார்க்கலாம். குபா பள்ளியுடைய சரித்திரத்தை பாருங்கள். முதல் முதல் மதினாவில் உருவாக்கப்படுகின்றது. நபியர்கள் வருகின்றார்கள், தொழுகின்றார்கள். பிறகு அந்த பள்ளி அப்படியே ஒதுக்கி விடவில்லை. உலகம் அழிகின்ற வரை ஆரம்பமாக உருவாக்கப்பட்ட, தோழர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பள்ளி நினைக்கப்பட வேண்டும். அதனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன செய்வார்கள்? குபா பள்ளிக்கு சென்று ரெண்டு ரக்காய் தொழுவார்கள். அதோடு முடிக்கல, யார் ரெண்டு ரக்காய் தங்க போய் தொழுகிறாங்களோ ஒரு உம்ரா செஞ்ச நன்மை அந்த அளவுக்கு சிறப்பையும் சொல்லி அந்த பள்ளி நினைவு கூறப்பட வேண்டும், மறக்கப்படக்கூடாது. நிறைய சான்றுகளை பார்க்கலாம். நான் ஏன் நினைவுபடுத்துகிறேன்? நாம் மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு ஊர்களிலும், ஒவ்வொரு பாதைகளிலும் மார்க்கத்தை வளர்ப்பதற்காக வேண்டி, கொள்கையை வளர்ப்பதற்காக வேண்டி நிறைய தாயிகள் உருவாகியிருப்பார்கள். ஆரம்ப காலங்களில் நிறைய தனவந்தர்கள் வந்திருப்பார்கள், நிறைய தாராள மனம் படைத்தவர்கள். நம்ம எல்லாம் வளர்ந்துட்டோம் தானே, நம்மள உலக கூட்டமா வந்துட்டோம் தானே, அவங்க எல்லாம் தாடி பழுத்துருச்சு தானே, அவங்கள வயசு போயிருச்சு தானே. மறந்துடாதீங்க, முதன்மைப்படுத்துங்கள், சஃபுகள் முதன்மைப்படுத்துங்கள். அவர்கள் அன்று சிந்திய ரத்தங்கள், அன்று சிந்திய ஏச்சுக்கள் பேச்சுக்கள், அவர்கள் செய்த தியாகங்களுக்கு ஈடாக முடியாது. எப்படி சஹாபாக்கள் செய்த தியாகங்களுக்கு உலகம் அழிகின்றவரை யாருக்கும் ஈடு கொடுக்க முடியாதோ அதே போன்று ஆரம்ப காலங்களில் இதற்காண்டி பாடுபட்டவர்களுக்கு இப்பொழுது உள்ளவர்கள் ஈடு கொடுக்க முடியாது என்பதை தாவா காலத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தியாகங்களை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த சஹாபாக்கள் செய்த தியாகங்கள் அதே போன்று பாருங்கள். பெண்மணிகள் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிறைய சான்றுகளை சொல்கின்றார்கள். அது முக்கியமான செய்திதான். மேராஜுக்கு சென்று வந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், அபூ தல்ஹாவுடைய மனைவி ருமைசா சொர்க்கத்தில் அமர்ந்திருப்பதை நான் கண்டேன்.
என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வழிபோக்கர் வருகின்றார், அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும். முதலாவது நபி அவர்கள் தனது வீட்டில் கேட்டு அனுப்புகின்றார்கள், ஆயிஷாவே வீட்டில் ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்குதா? ஆள் அனுப்பி கேட்கின்றார்கள், தண்ணீர் தான் இருக்கின்றது, ஒன்றுமில்லை. சபையில் கேள்வி முன்வைக்கின்றார்கள், யாருக்கு முடியும் இந்த தோழருக்கு உணவு கொடுக்க? நான் அழைத்து செல்கின்றேன். அபு தல்ஹா அழைத்து செல்கின்றார். மனைவி கேட்கிறாங்க, என்ன சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டீங்களே, ஒன்னும் வீட்டுல இல்ல, சின்ன பிள்ளை சாப்பிடறதுக்கு மட்டும்தான் இருக்கு, நம்ம பிள்ளை சாப்பிடக்கூடிய உணவு மட்டும்தான் இருக்குது. ரெண்டு பேரும் முடிவுக்கு வராங்க, பாருங்க எப்படி அவங்களுடைய உள்ளத்தை பாருங்க. ரெண்டு பேரும் முடிவுக்கு வராங்க, நம்ம பிள்ளைய தூங்க வைப்போம், தூங்க வச்சுட்டு விருந்தாளியை கண்ணியப்படுத்துவோம். உணவை பரிமாறக்கூடிய காட்சி சுபு தொழிலுக்கு வருகின்றார் அபு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ்விடத்தில் சிரிக்கின்றார்கள், தோழர் அவர்களே, நேற்று இரவு நீங்க நடந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைந்தான். அல்லாஹ் உடனே மெசேஜ் அனுப்பிட்டான், பாருங்க என்ன செஞ்சார், கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தார். ஆனால் சாப்பாடு கொடுப்பது பெருசல்ல, யாருடைய சாப்பாட்டு எந்த நிலைமையில கொடுத்தார் அதைத்தான் பார்க்க வேண்டும். யாருக்கும் சாப்பாடு இல்ல, கணவருக்கும் சாப்பாடு இல்ல, மனைவிக்கும் சாப்பாடு இல்ல, குழந்தைக்கு மட்டும் பிள்ளைக்கு மட்டும் இருந்த சாப்பாடு, அது அப்படியே கொடுக்கிறாருன்னா முடியுமா? இதுதான் தியாகம், இதுதான் தியாகம். பிள்ளையும் தூங்க வைத்து விட்டு பசியோடு உறங்க வைத்து விட்டு கொடுத்த அந்த தியாகத்துக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த வெகுமதி என்ன? சொர்க்கத்தை கொடுக்கின்றான். வெகுமதி அங்கே காட்டுகின்றான் நேரடியாக. அல்லாஹ் சிரித்தான், காட்சி உடனே எடுத்து காட்டப்படுகின்றது. எப்படி இருக்கும்? இதுதான் தியாகம். இஹ்லாஸோடு இறையச்சத்தோடு அல்லாஹ்வுக்கு அனைத்தும் அர்ப்பணித்தார்கள். இன்னொரு சம்பவம், அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியே சென்று விட்டு வருகின்றார்கள். குழந்தை எங்க? நிம்மதியா தூங்கிட்டு இருக்குது, மனைவி சொல்றாங்க, நிம்மதியா தூங்கிட்டு இருக்குது. இரவு உணவு பரிமாறப்படுது, இரவில் இல்லறத்தில் ஈடுபடுகின்றார்கள். காலையில் எழும்பி கேட்கிறாங்க கணவர்கிட்ட, கணவரே, அல்லாஹ் ஒரு அமானியத்தை தந்திருக்கிறான், அந்த அமானியத்தை திருப்பி கேட்கிறான், கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? கொடுத்துடணும். அல்லாஹ் நம்ம குழந்தை எடுத்துட்டான், எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, தியாகத்தை பாருங்க. பதறுகின்றார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஓடி வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், என் மனைவி சில வேலையை பார்த்தீர்களா, இப்படி இப்படி எடுத்து காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையோடு சொல்கின்றார்கள், தோழரே, நேற்று இரவு இல்லறத்தில் ஈடுபட்டு அதன் மூலமா அல்லாஹ் உங்களுக்கு அபிவிருத்திய பரக்கத்தை செய்வான். ஹதீஸ்ல பாக்குறோமா இல்ல, தியாகம் இதுதான். முடியுமா? ஒரு குழந்தை மரணித்து கிடைக்கின்றது, பதறுவார்கள், துடிப்பார்கள். ஒரு சுயினம் என்று சொன்னாலே பதறி பதறி இருக்கக்கூடிய காலம் இந்த காலம். அன்றைய காலத்தினுடைய தியாகத்தை பாருங்கள், குழந்தை மரணித்து கிடைக்கின்றது, கணவனை சந்தோஷப்படுத்த வேண்டும், உணவு பரிமாறு இல்லறத்தில் ஈடுபடுகின்றார்கள். இப்படி ஒரு தியாகம் என்று பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அப்படி வளர்க்கப்பட்ட மார்க்கம் தான் நாம் இன்று சுமந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குகின்றான், லன் தனாலுல் பிர்ரா ஹத்தா துன்ஃபிக்கு மிம்மா துஹிப்பூன் என்ற வசனம் வருது. அபூ தல்ஹா ஓடி வராங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா தான் விரும்பக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய வேண்டும் என்று வசனத்தை இறக்கியிருக்கின்றான். நிறைய தோட்டம் இருக்குது யா ரசூலல்லாஹ், நான் பைரூகா என்று சொல்லக்கூடிய தோட்டம் தான், நான் விரும்பக்கூடிய தோட்டம். அந்த தோட்டத்தில் தான் ரசூல் அடிக்கடி என்ன செய்வார்கள், மதுரமான தண்ணீரை எடுத்து குடிப்பார்களாம், அடிக்கடி சென்று ஓய்வெடுப்பார்களாம். சான்றுகளில் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே, அந்த தோட்டத்தை நான் வாரி வழங்கி விடுகின்றேன். அப்படியா உங்கள் குடும்பத்தாரர்களுக்கு உறவுகளுக்கு பங்கு வைத்து கொடுத்து விடுங்கள். புகாரி முஸ்லிம் ஹதீஸ பார்க்கிறோம், சஹாபாக்கள் நிலைய பாருங்க. ஒரு வசனம் வருகின்றது, அல்லாஹ்வுக்கு அப்படியே கட்டுப்படுகின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், உடனே நேசிவார்கள், நடைமுறைப்படுத்தக்கூடிய காட்சி. மண்டல்லது யக்ருல்லா கர்லன ஹசனா வசனம் வருது. அபு தஹதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடி வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் கடன் கேட்கின்றான், அல்லாஹ் ஏழைகளுக்கு கொடுக்கும்படி சொல்கின்றான், 700 ஈத்த மரங்கள் அடங்கிய இந்த தோட்டத்தை நான் கொடுத்து விடுகின்றேன். நல்லது, அல்லாஹ் உங்களுக்கு மறுமையில் அதற்கான நன்மையை தருவான். கொடுத்து விட்டு வருகின்றார்கள் தோட்டத்திற்குள். மனைவி, வந்து விடுங்கள், வந்து விடுங்கள், நமது தோட்டம் அல்ல,
வெளியே வருகின்றார்கள். எப்படி அல்ஹம்துலில்லா நிலைமையை பாருங்க, எப்படி பக்குவப்படுத்தப்பட்டு வளர்த்தப்பட்டிருக்கிறார்கள், எந்த ஒரு சனமும் கிடையாது. அப்படியா அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் எங்களுக்கு மறுமையில தருவான் சொல்லிக் கொண்டு மனைவி வெளியே வரக்கூடிய காட்சி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறகு அபூ தஹதா மறைத்ததுக்கு பிறகு சஹாபாக்கிட்ட சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் எனக்கு அபூ தஹதா எடுத்து காட்டினான். சொர்க்கத்தில் பல்லாயிரக்கணக்கான ஈத்த மரங்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் அந்த பூஞ்சோலையில் உல்லாசமாக குதிரையிலே பவுனி வரக்கூடிய காட்சி அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டினான். வெகுமதியை பாருங்கள், உலகத்தில் அல்லாஹ் தஆலா உடனுக்குடன் அந்த சஹாபாக்கள் செய்த தியாகங்களுக்கு பகரமாக உடனுக்குடன் எடுத்து காட்டக்கூடிய எத்தனை எத்தனை காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இப்படி நிறைய சான்றுகள் நிறைய செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் என்று படிக்கிறோம் என்று சொன்னால் அடிக்கடி நாமும் அந்த பழைய சரித்திரங்களை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பழுதி படிக்க படிக்கதான் அந்த செய்திகள் உள்ளத்தை தொடத்தொட நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்ன தியாகம் செய்திருக்கின்றார்கள், நான் என்ன இஸ்லாத்திற்காக வேண்டிய கொள்கைக்காக மார்க்கத்திற்காக வேண்டிய இந்த தாவாவை வளர்ப்பதற்காக என்ன செஞ்சிருக்கிறேன், அடிக்கடி எங்களை நாங்க கேள்வி கேட்கணும். நிறைய சான்றுகளை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், ஒய்ஸ் என்று சொல்லக்கூடிய கர்ண் என்று குலத்தை சேர்ந்த ஒய்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வருவார். அந்த தோழரை கண்டால் நீங்கள் துஆ கேளுங்கள், அவர் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள், அதற்கு சில அடையாளங்களை சொல்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அவர் ஒரு நோயாளி, அவர் உடல் முழுவதும் வெண்குஷ்டம், ஆனால் அவருக்கு ஒரு தாய், முதிர்ந்த வயது முதிர்ந்த தாய், அந்த தாய்க்கு சேவை செய்யும் காரணமாக அல்லாஹ் துஆ கேட்டார். அந்த உடல் முழு இருந்த நோய் அப்படியே வெண்குஷ்டம் அப்படியே அல்லாஹ் இல்லாமாக்கிட்டான். ஒரே ஒரு இடத்துல சின்ன இடத்துல ஒரு திருகம் போல இருக்கும். கர்ண் என்ற குலத்தை சார்ந்தவர் ஒய்சுல் கர்ண் சொல்வார்கள். அவரை கண்டால் நீங்கள் துஆ கேளுங்கள், அல்லாஹ்வுடைய துஆ கேட்க சொல்லுங்கள். உமர் அலி அவர் ஆட்சி காலம், கர்ண் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்திலிருந்து ஒரு மக்கள் கூட்டம் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சில சிபத்துகள், சில அந்த வர்ணனைகள் அவர்கிட்ட அப்படியே இருக்குது. கேக்குறாங்க, உங்களோட பேர் என்ன? ஒய்ஸ். நீங்க கர்ண் என்று சொல்லக்கூடிய குலத்தை சார்ந்தவரா? ஆம். உங்களுக்கு ஒரு தாய் இருந்தாரா, வயது முந்தைய தாய் இருந்தாரா? ஆம். உங்களுடைய உடல் முழுவதும் வெண்குஷ்டமாக செய்கின்றார். உமரவர்கள் கேட்கின்றார்கள், நீங்க எங்க போறீங்க? கூஃபாவுக்கு போறேன். கூஃபால ஏண்ட ஆண்டவர் தான் இருக்கிறாரு, ஒரு கடிதம் ஒண்ணு தரட்டுமா? வேண்டாம், நான் சாதாரண மனிதனாக இருக்க ஆசைப்படுகிறேன் சொல்லிவிட்டு செல்லக்கூடிய காட்சி நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? அவர் செய்த தியாகம், அதுக்கு தான் எடுத்து காட்டுங்க. ஒய்ஸ் அவர்கள் செஞ்ச தியாகம், என்ன தியாகம் செய்தார்? தாய்க்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார். இதுதான் செய்த தியாகம். அல்லாஹ் அதுக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதியை பாருங்க. உலகத்தில் மறுமையில் சொர்க்கம் என்பது வேறு, உலகத்திலே கொடுக்கக்கூடிய வெகுமதியை பாருங்கள். தாயை கண்ணியப்படுத்தினால், தாயோடு இரண்டரை கலந்து வாழ்ந்தால், தாய்க்கு சேவை செய்தால் அல்லாஹ் உலகத்தில் கொடுக்கக்கூடிய காட்சியை பாருங்கள். உடல் முழுவதும் நோய், இவரும் ஒரு நோயாளி, தாயும் ஒரு வயது முதிர்ந்த ஒரு நோயாளி, எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் தாய் வயது முதிர்ந்து விட்டதே, தாய்க்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஒதுக்கி விடவில்லை, அணைத்தார். நோயோடு நோயாக இருந்து தாய் அல்லும் கவனித்தார். தாய் கவனித்து கவனித்து அல்லாஹ் துஆ கேட்டார், யா அல்லாஹ் என்னை குணப்படுத்தி யா அல்லாஹ்னு கெஞ்சினார். அல்லாஹ் கொடுத்த வெகுமதி நோயை குணப்படுத்தினான். அன்புக்குரியவர்களே, யாருக்கெல்லாம் தாய் இருக்கிறாங்களோ கண்ணியப்படுத்துங்க, பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க, அதுதான் எங்களுக்கு பெருமதி, அதை எங்களுக்கு இந்த உலகத்துல கிடைச்ச வெகுமதி. சொர்க்கமே கையில இருக்கிற போல அந்த தாய் பக்கத்துல உட்கார்ந்த தாய் அதுதான் எதிர்பார்ப்பாள். நீங்க அள்ளி அள்ளி கொடுங்கள், யாரும் கொடுப்பார்கள். நீங்கள் கொடுக்காவிட்டால் யாரும் கொடுக்கத்தான் போகின்றார்கள். நீங்கள் பழங்களை கொடுக்கலாம், சாப்பாடுகளை கொடுக்கலாம், எதுவும் கொடுக்கலாம், ஆனால் தாய் எதிர்பார்ப்பது அன்பைத்தான் எதிர்பார்ப்பாள். மகன் வந்து கொஞ்சம் பக்கத்துல உட்கார மாட்டாரா? மகள் வந்து கொஞ்சம் பக்கத்துல உட்கார மாட்டாங்களா? எங்கூட கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டாங்களா? ஏன்னா அங்கங்க கொஞ்சம் கூட்டு போக மாட்டாங்களா? நாம சின்ன பிள்ளைகள் எப்படி ஏங்கினோம், எப்படி தவித்தோம், உமா உமா உமான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொன்னமா இல்லையா? தாய் சொல்லுவாள், எதிர்பார்ப்பாள், மகன் மகன்
மகள் மகள் எதிர்பார்ப்பாள். இனி அங்க கூட்டு போக மாட்டாங்களா? இன்னைக்கு தலைகீழாச்சு. கடைக்கு போறதுக்கு, வீட்டை பாதுகொள்றதுக்கு, சின்ன பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு, ஆய்கறி விடுறதுக்கு, எல்லாத்துக்கும் உமாவும் வாப்பான் தான். வெளியே போறண்டா, வீட்டை பார்த்துக் கொள்ளுங்க. அன்புக்குரியவர்களே, தாயுடைய ஆசையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றும். தாய்க்கு பக்கத்துல உட்காருங்க. நிறைய வீடுகள்ல அந்த மருமகளோட பேச்சு கேட்டுக்கிட்டு, மனைமார் பேச்சு கேட்டுக்கிட்டு, உங்க உமா சரி வர மாட்டாங்க, எதுக்கெடுத்தாலும் வல்லு வல்லுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க, வச்சு வச்சுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் ஏசிட்டு இருக்கிறாங்க. சொல்லி சொல்லியே மகனையும் உமாவையும் பிரிக்கக்கூடிய காட்சி நிறைய குடும்பத்துல பாத்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ் தூரமாக்கிடுவான். அல்லாஹ்வுடைய ரஹமத்தோட்டு உங்களை தூரமாக்குவான். அல்லாஹ் அவனுடைய அருளை விட்டு தூரமாக்கிடுவான். நீங்க உங்க மனைவிக்காக வேண்டி உமாவை தூரமாக்குறீங்க. உங்களுடைய ஏதோ சுயநலத்துக்காண்டி உமாவை தூரமாக்குறீங்க. நாலு பேர் வீட்டுக்கு வந்த உமா அசிங்கமா இருப்பான தூரமாக்குறீங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை தூரமாக்கி விடுவான். சிந்தியுங்கள். நான் மலம் கழித்த நேரத்தில், நான் சிந்தினு கழித்த நேரத்தில், என் தாய் தானே அள்ளினால் நானே நல்ல கூடாது. வேலைக்காரி தேவையில்லை, வேலைக்காரன் தேவை, நான் செய்வேன். முன்னுக்கு வாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் வாளிப்பான். தாய் பக்கத்துல உட்கார்ந்து உங்களை தலையை தடவி மாணி நல்லா இருப்பா. வந்து அது ஒன்று போதும். அது ஒன்று போதும். நீங்க தாய்க்கு செய்த சேவையினால உங்க தலையை தடவி மாணி நல்லா இருப்பான். அவன் மகளி நல்லா இருப்பா. ஒரு வார்த்தை அதே போதும், சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும். தாய்க்கு நீங்க செஞ்சு பாருங்க சேவையை. ஒதுக்காதீங்க. தனிய வீடு இருந்தாலும் டெய்லி ஒவ்வொரு நாளும் போய் சந்திச்சு தாயோட சந்தோஷத்தோட பேசிட்டு வரக்கூடிய காட்சி அமைத்துக் கொள்ளுங்க. அடிக்கடி தாயை பொறுத்தவரை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. வயசு போனா அப்படித்தான். மனுஷன் ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்படித்தான். அப்படி அமைச்சிருக்கின்றான். அதனால கடுகடுப்பா பேசுறாங்க, இப்படியே பேசுறாங்க, இப்படியே பேசுறாங்கன்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய ஒரு நிலையை அமைத்து விடாதீர்கள். காரணம், அவருடைய பிரார்த்தனை பெறக்கூடிய பாக்கியத்தை அமைச்சு கொள்ளுங்க. இன்னொரு சான்று நாங்கள் பார்க்கலாம். முன்னாள் ஒரு காலம், ஜுரைஜை பற்றி அல்லாஹ்வுடைய சொல்கின்றார்கள். ஒரு வணக்கசாலி அல்லாஹ்வை அதிகமாக வணங்கிக் கொண்டே வருகின்றார். ஒரு பெண் அவரை தவறாக அணுகின்றார். தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் மறுக்கின்றார். இது ஒரு முக்கியமான விஷயம். ஒன்று, அவர் கூடுதலாக அல்லாஹ்வை தொழுது கொண்டிருந்தார். அந்த தொழுகை அவரை தடுக்கின்றது. பாருங்கள், யாரும் இல்லை, தன்னந்தனியாக இருக்கின்றார். ஒரு பெண் நெருங்குகின்றார், என் ஆசையை நிறைவேற்ற முடியாது, தடுத்தது எது? இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபைஷாய் முன்கர். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், நிச்சயமாக இந்த தொழுகை மானக்கேடான அருவறுப்பான விடயங்களை தடுக்கும் கேடு என்றான். நேரடியாக நாங்க அந்த சம்பவத்துல பார்க்கலாம். யாரும் இல்லாத நேரம், தண்டன் தனியாக இருக்கக்கூடிய காட்சி. ஆனால் தடுத்தது எது? வணக்க வழிபாடு. அல்லாஹ்வை நாங்கள் சரியாக வணங்கினால், இஹ்லாஸ் இறையச்சும் தக்வாவோடு நாங்கள் அல்லாஹ்வை இவாறு செய்தால், எந்த மானக்கேடான விடயங்கள் தண்டன் தனியாக இருக்கும் பொழுது சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் கூட அது வந்து தடுக்கும் கேடையும் படைத்த ரப்பு சொல்கின்றான். ஒன்று, இப்பொழுது அவள் என்ன செய்கின்றாள்? ஜுரைஜை பழிவாங்க வேண்டும். அதனால் என்ன செய்கின்றால்? வேறொரு ஆடவரோடு தவறாக இணைந்து விட்டு அப்படியே வருகின்றார். வந்து குழந்தையை பெற்றெடுத்து அரசு சபைக்கு தூக்கி கொண்டு வருகின்றார். இப்படி இருக்கும் பொழுது கடைசியாக அவர் செய்த அந்த வணக்கத்தின் மூலமாக என்ன செய்யப்படுகின்றது? அரசன் கேட்கின்றான், ஜுரைஜே, என்ன ஒரு நல்லவரை பூண்டு இருந்து விட்டு இப்படி ஒரு மானக்கேடான விடயத்தை நீ செய்து கொண்டு வந்திருக்கின்றாய் என்று கேட்கும் பொழுது, அப்பொழுது ஜுரைஜ் அந்த குழந்தையை பேச வைக்கின்றார். அல்லாஹ் பேச வைக்கலாம். குழந்தையிடத்தில் ஜுரைஜ் கேட்கின்றார், உனது தந்தை யார்? இந்த ஆட்டு இடையன் என்று சொல்லக்கூடிய காட்சியை நாங்கள் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா பாருங்கள், ஒரு மூமினை எவ்வளவு கண்ணியப்படுத்துகின்றான். வணக்கத்தின் மூலமாகவும் அவரவர் தாயோடு இரண்டரை கலந்ததன் காரணமாக. அதே போன்று இன்னொரு சம்பவம், பனி இஸ்ரவேல் காலத்தில் மூன்று தோழர்கள் குகையில் மாட்டிக்கொண்டார்கள். அதில் ஒருவர் கேட்ட பிரார்த்தனை என்ன? யாரெல்லாம் எனக்கு வயது முடிந்த தாய் காலையில் ஆடுகளை ஓட்டி சென்று மாலையில் ஓட்டி வந்து பாலை கறந்து தாய்க்கு கொடுத்து விட்டு தான் நான் எனது குடும்பத்துக்கு கொடுப்பேன். ஒரு நாள் நான் திரும்புவதற்கு தாமதமாகி விட்டது. என்னை எதிர்பார்த்த தாய் அவர்கள் அயர்ந்து தூங்கி விட்டார்கள். நான் தாயை எழுப்ப விரும்பவில்லை. நன்றாக நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். பாலை கறந்தேன், கிண்ணத்தை ஏந்தியவனாக நான் அப்படியே தாய் தலைமாட்டில் நின்று கொண்டிருந்தேன். ஹதீஸ்ல வருது, ஹத்த சுபுஹ், அதிகாலை வரை, இரவிலிருந்து நான் தூங்காமல் தாய் எழுமுகின்ற வரை பால் கிண்ணத்தை ஏந்தியவனாக தாயுடைய தலைமா நின்று கொண்டே இருந்தேன். தாய் அவர்கள் விழித்ததற்கு பிறகு அந்த பாலை புகட்டி விட்டு கொடுத்து விட்டு தான் எனது குடும்பத்துக்கு கொடுத்தேன்.
பார்க்கின்றோமா இல்லையா? அல்லாட்ட அவர் சொல்லி காட்டார், யாழ்லா நான் ஏன் இப்படி செஞ்சேன் தெரியுமா? பெற்றோரை நீ கண்ணியப்படுத்த சொல்லியிருக்கிறார், பெற்றோருக்கு உபகாரம் செய்ய சொல்லியிருக்கிறார். உன அந்த உபதேசத்துக்கு நான் கட்டுப்பட்டேன் யாழ்லா. இப்ப நாங்க அந்த குகையில மாட்டிக்கொண்டோம், சிக்கிக்கொண்டோம். உன்னை தவிர எங்களை காப்பாற்றுவதற்கு இந்த உலகத்தில் எவரும் கிடையாது யாழ்லா. எங்களை காப்பாற்று கையேந்தினார். இதை வச்சு சொன்னாரு, தாய்க்கு செஞ்ச உபகாரத்தை நினைவுபடுத்துறார். நான் உனக்கானி செஞ்சேன் யாழ்லா, அந்த வயது முடிந்த தாயை உனக்கானு கண்ணியப்படுத்தினா அல்லா, அல்லா ஏற்றுக்கொண்டானா இல்லையா? நிறைய சான்றுகளை பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே. தாயை நாங்கள் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தினால், பெற்றோருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால், தாயோடு இரண்டரை கலந்திருந்தால், தந்தையோடு இரண்டரை கலந்திருந்தால், அவளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது யாழ்லா ஏந்தி பாருங்கள் கையை, நிச்சயம் அல்லா அதற்கு பதிலளிப்பான். இப்படி தியாகம் செய்தார்கள். ஒரு கூட்டத்துக்கு வாங்கண்டா எங்களுக்கு நேரம் இல்லை. ஒரு தவா சம்பந்தமான ஒரு கூட்டம் நடக்குது, வாங்கண்டா, நம்ம வேற யோசிக்கிறோம். நம்ம என்ன தியாகம் செய்ய யோசிச்சு பாருங்க. ஒரு பயா நிகழ்ச்சிக்கு வாங்கண்டா யோசிக்கிறோம், என்னது எனக்கு பிஸி இல்ல, அப்படிதான் சொல்றோம். நம்ம தியாகம் செய்ய ரெடி இல்ல, கேட்க ரெடி. பயான்களை அழகா கேக்கு நல்லா இருந்துச்சு சொல்றதுக்கு தயார், ஆனால் நாம் என்ன தியாகம் செஞ்சிருக்கிறோம்? ஒரு மணி நேரம் ஒரு பயான உட்காரத்துக்கு முடியல. ஒரு தாவா சம்பந்தமாக ஊரோடு கலந்துரையாடல் செய்வோம்னு சொன்னால் வாருங்கள் சொன்னா ரொம்ப யோசிக்கிறோம். ஏன்னா அங்க எப்பவுமே இருக்கிற, இங்க போகணும், அங்க போகணும், மனைவி அங்க கூட்டிட்டு போகணும், புள்ளை இங்க கூட்டிட்டு போகணும். ஏதோ ஒரு சாட்டு போக்கு சொல்லி அன்புக்குரியவர்கள் ஒதுக்குங்கள். நேரத்தை நீங்கள் ஒதுக்கினால் அதற்குள் அல்லாஹ்தாலா உங்களை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுக்காண்டி அல்லாஹ்வுடைய கொள்கையை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு நீங்க நேரத்தை ஒதுக்குங்கள். இந்த தாவா வளர்ப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். நிச்சயம் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் உங்களுடைய பிரச்சனையை நிவர்த்தி செய்வான். இந்த தியாகத்தை செய்யோடு அமல்கள் விடயத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக தொழுகையுடைய விடயத்தில் நேரத்துக்கு பள்ளி கொண்டக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கொண்டு, இது ஒரு பெரிய தியாகம். வாங்க சித்தம் கேட்குறதா பள்ளிக்கு வரமாட்டோம். நிறைய பேர் வீட்டில தான் இருக்கிறாங்க, வேலை இல்ல, கடை பூட்டி ஜும்மா எடுத்துக் கொள்ளுங்க, ஜும்மா எடுத்துக் கொள்ளுங்க. எதுக்கு நாங்க கடையை போட்டுறோம்? மறுநாள் எதுக்கு முழு நாள் லீவு கொடுக்கிறோம்? எதுக்கு 11 மணியோட கடையை போட்டுறோம்? ஜும்மாவுக்கு வரணுமா? வரக்கூடிய நேரத்தை பாருங்க, என்ன தியாகம், என்ன மார்க்கத்தை விளங்கி வச்சிருக்க யோசிச்சு பாருங்க. என்ன மார்க்கம் நபி அவர்களை அதிகம் அதிகம் நேசிக்கிறோம், நேசிக்கிறோம் சொல்ற எங்க நேசம். ஹதீஸ் நடைமுறைப்படுத்துங்க, சஹாபாக்கு நடைமுறைப்படுத்துறாங்க, குர்ஆன் வசனத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. நேர காலத்தோடு பள்ளிக்குள்ள உட்காந்து பாருங்க, பாருங்க அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய இறக்கம் அங்கதான் நாங்க பெற முடியும். அல்லாஹ் பிஸ்கிரில்லாஹி தத்மைனல் குலூப், அல்லாஹ்வை நினைப்பதில் உள்ளங்களுக்கு நிம்மதி என்று சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, 5 நேரம் தொழுகைக்கு வாங்க பள்ளிக்கு, ஜமாத்துக்கு. இங்க ஊர்ல இல்லையா, வெளியே இருக்கிறீங்களா, அந்தந்த நேரத்துல பள்ளி பக்கத்தில் இருக்குதா, பள்ளியில போய் தொழக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கொள்ளுங்க. வீடுகள்ல அதிகமா குர்ஆன் ஓதக்கூடிய பயிற்சி அமைச்சுக்கொள்ளுங்க. குடும்பத்தோடு கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற அடிப்படையில் குறிப்பாக காலையிலும் மாலையிலும் அதிகம் அதிகமாக குர்ஆனை அதிகம் ஓதுங்கள். மறுமைக்கு அதுதான் வரப்போகுது, மறுமைக்கு வரக்கூடிய சான்று அது. அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள், நல்லதை பாருங்கள், நல்லதை கேளுங்கள், நல்லதை சிந்தியுங்கள். பக்கத்து வீட்டார் நல்லபடி நடந்து கொள்ளுங்கள். உறவுகளோடு அடிக்கடி சந்தித்து பேச்சுக்களை அமைத்துக் கொள்ளுங்கள். உறவுல வீட்டுக்கு போறதே இப்ப இல்ல, அதையும் குறைச்சிட்டாங்க, டைம் இல்ல, பிஸி எல்லாம். உறவுகளோடு அடிக்கடி சந்தித்து பேச்சு உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொரு நல்ல விடயங்களை அமைத்துக் கொள்ளு என்று சொன்னால் நிச்சயமாக அதுதான் மறுமைக்கு வரப்போகின்றது. எனவே இதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ அதையெல்லாம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தேவன் தௌஃபிக் செய்வான். அலஹம்துலில்லாஹ் கண்ணியத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, அன்புக்குரியவர்களே,
சதக்கத்துல் ஜாரியா என்ற அடிப்படையில் நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே உயிரோடு இருந்தாலும் மரணித்திருந்தாலும் நன்மைகள் எங்களுக்கு வந்து சேரக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிறைய எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அடிக்கடி உங்களிடத்தில் ACTJ சார்பாக சில உதவிகளை முன்கேட்டு வருகின்றோம். இன்றும் கூட நாங்கள் சவுத்துல் ஃபுர்கா நிகழ்ச்சிக்காக வேண்டி தற்பொழுது அது நிறுத்தப்பட்டிருக்கின்றது பொருளாதார பிரச்சனைக்காக வேண்டி. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய மாதத்தில் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் மீண்டும் ஆரம்பிப்பதற்காக இருக்கின்றோம். அதிகமான மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எனவே அதனுடைய பொருளாதாரம் உச்சக்கட்டமாக இருப்பதன் காரணமாக ஒவ்வொரு மாதமும் அதற்காக வேண்டி 400,000 ரூபாய் செலவழிக்க இருப்பதன் காரணமாக ACTJ பொறுத்தவரை ஒரு சிறிய ஜமாத்தாக இருந்தாலும் பணிகளை பரவலாக செய்திருந்தாலும் கூட பொருளாதார ரீதியில் பின்தங்கியிருக்கக்கூடிய ஒரு ஜமாத். எனவே ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சென்றுதான் நாங்கள் மக்களிடத்தில் பணங்களை அறவிட்டு அதன் மூலமாக நாங்கள் அந்த சேவையை சதக்கத்துல் ஜாரியா என்ற அடிப்படையில் ஏனென்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒருவர் பயன்பெற்றால் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒருவர் பயனடைந்தாலும் கூட அது சதக்கத்துல் ஜாரியா என்ற அடிப்படையிலும் மறுமை வரை அந்த நன்மை கிடைக்கும் அடிப்படையில் அடிக்கடி உங்கள் பகுதி நீங்கள் தாராளமாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இன்றும் கூட ஜும்மா முடிந்ததற்கு பிறகு பள்ளிக்கு வெளியே ACTJ நிர்வாகிகள் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் சதக்கத்துல் ஜாரியா என்ற அடிப்படையில் உங்களால் முடிந்த உதவிகளை எங்களுக்காக வேண்டிய அந்த நிகழ்ச்சிக்காக வேண்டி அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செல்ல வேண்டும். தாவா என்ற அடிப்படையில் அதிகமான உலமாக்கள் குர்ஆனில் இருந்தும் ஹதீஸிலிருந்தும் நிறைய செய்திகளை அதை ஒளிபரப்பக்கூடிய நிகழ்வாக இருக்கின்றது. எனவே தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்கள் உங்களுடைய உதவிகளை வழங்கும்படியும் அவர்கள் ACTJ நிர்வாகிகளை பொறுத்தவரை அசர தொழுகை வரை இந்த பள்ளியில் இருப்பார்கள். உங்களுடைய உதவிகளை தாராளமாக வழங்குங்கள். இதன் மூலமாக நாங்கள் ஏதோ ஒரு ரீதியில் எங்களுடைய பங்களிப்பின் மூலமாக ஒரு தியாகம் என்ற அடிப்படையில் தான் இதையும் நான் உங்களுடைய சிந்தனைக்கு நான் முன்வைத்துக் கொள்கின்றேன். இதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாஹ்.